பட் மேனா, இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு மேக்கப் காம்படிஷனுக்கு வந்து மதுரைக்கு போறேன். நான் மட்டும் கிடையாது, என்னை மாதிரி கற்றுக்கிறதுக்கு வந்தவங்க, அப்புறம் ரெண்டாவது வேலை பார்க்குறவங்க எல்லாருமே போகிறோம். அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குது அப்படின்றத இந்த பிளாகில் போய் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுதான் எங்களோட ட்ரெஸ் கோடு. முதல் முறையாக கல்யாணத்துக்கு பின்னாடி நான் வந்து ஜீன்ஸ் போட்டிருக்கேன். ரெண்டாவது அது எப்படி சொல்கிறதுனா, ரெண்டு டாப் 500 ரூபான்னு சொல்லி நம்ம வந்து புது பார்வதியில் வந்து எடுத்தோம். ஹேர் ஸ்டைலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து சீவியிருக்கேன். நல்லாயிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்டில் ஒரு கமெண்ட்டை போட்டுவிடுங்க. இன்னைக்கு வந்து கருவாக்கு வந்து பிறந்த நாள். வராரு பாருங்க, என் கருவா கிட்டுவா. இன்னைக்கு வந்து என் கருவாக்கு வந்து பிறந்த நாள். இன்னைக்கு கருவா கூட இல்லாமல் நாங்கள் வந்து மேக்கப் காம்படிஷனுக்கு வந்து போகிறோம். எங்க விளையாடாதுங்க, எனக்கு நேரம் ஆகுதுங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நைட்டே நம்ம வந்து கேக் வெட்டிட்டோம். அந்த கேக் வெட்டின வீடியோ வந்து இன்னைக்கு வரும். இந்த பிளாக் போட்டு விடுங்க. கேக் வெட்டின வீடியோ வந்து இன்னைக்கு வரும். இந்த பிளாக் வந்து நாளைக்கு வரும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். 7 மணிக்கு அங்கே இருக்க சொன்னாங்க. நம்ம வீட்லேயே 7 மணிக்கு தான் கிளம்புறோம். இப்போ நம்ம அங்கே போயிட்டு பிளாகை கண்டினியூ பண்ணலாம். எல்லாமே புதுசு. சொல்லுவாங்க காசு பணம் வந்துருச்சு மீனா, அதனால மாறிட்டேன் அப்படிம்பாங்க. அதனால ஒரு மயிரும் கிடையாது. நம்ம வந்து ட்ரெஸ் கோடி தான், ட்ரெஸ் கோடி எல்லாருக்கும் தான் போட்டு வரணும். 7 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வீட்டில் கிளம்பும் போதே மணி வந்து 7 ஆயிடுச்சு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? நானும் ஸ்ரீ அக்கா மட்டும் வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா? அதனால நம்ம 7:20 நம்ம வந்து திண்டுக்கல் வந்து வந்துட்டோம். இதுதான் திண்டுக்கல்ல இருக்க 108 விநாயகர் கோயில். இங்க 108 விநாயகர் இருப்பாங்க. இன்னைக்கு கருவாக்கு பிறந்த நாள்னு பிள்ளைகளுக்கு தெரியும், அதனால பிள்ளைகள்லாம் வந்து விஷ் பண்ணாங்க. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. தம்பி வந்து என் கூட வரேன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். அதனால அவனை கடைக்கு கூட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து விட்டேன். அப்புறமே பாய் சொல்ல மாட்டேன்டா. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பாய் சொன்னான் தம்பி. அதுக்கப்புறமா மாமா வந்து எனக்கு பஸ்ஸுக்கு போறதுக்கு வந்து காசு எடுத்து கொடுத்தாங்க. மாமா சொல்லிதான் கொடுத்தாங்க, ரொம்ப செலவு கொண்டு வந்துடாத, தடாப்புடான் செலவு கொண்டு வந்துடாத, கம்மியா செலவு பண்ணிட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து வாடிப்பட்டி வந்து வந்துட்டோம். நம்ம ஊர்ல இருந்து வாடிப்பட்டிக்கு நம்ம பாத யாத்திரையா நடந்து வந்திருக்கோம். 2 வருஷம் நான் நடந்து வந்திருக்கேன். இன்னும் ஒரு வருஷம் நடக்கணும். நானு வீடு இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். மதுரை ஆரப்பாளையத்துல இறங்க உடனே நாங்க வந்து எல்லாருமே கம்மங்கம் குடிச்சோம். பாதி பேர் சாப்பிட போயிட்டாங்க. ஆரப்பாளையத்துல இருந்து மாட்டு தவணை வந்து, மாட்டு தவணையில இருந்து 2 ஆட்டோவை பிடிச்சி பாதி பேர் அந்த ஆட்டோலையும் பாதி பேர் இந்த ஆட்டோலையும் வந்துகிட்டு இருக்கோம். மேம் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ரிசப்ஷன்ல வந்து நாங்க போன உடனே இந்த மாதிரி நாங்க திண்டுக்கல்ல இருந்து வரோம், கலை மேம் டீம் நாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எங்களுக்கு வந்து டோக்கன் எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துலதான் நீங்க உட்காரணும்னு முதற்கொண்டு எங்களுக்கு சொல்லிட்டாங்க. நாங்க போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் வெளியே வந்துருந்தோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேம் வந்து ஹிந்திலே பேசிட்டு இருக்கனால நம்மளுக்கு புரியாது இல்லையா, அதனால அவங்க பேசுறது, ரெண்டாவது அவங்க கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தமிழ்ல நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. மேம் ஹிந்தியில பேச பேச இவங்க நம்மளுக்கு வந்து தமிழ்ல வந்து சொன்னாங்க. எல்லாரும் குடிக்கிறாங்களே நம்மளும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கா பாஸ் பண்ணி கொடுக்குறாங்களே. இது வேற ஒண்ணுமே கிடையாது, சர்பத்து தான். ஆனா அதுல கொஞ்சம் இனிப்பு பத்தல, கூலிங் மட்டும்தான் இருந்தது, சப்புன்னு இருந்ததா என்னடா அது, நம்ம ஊர்ல 5 ரூபாய்க்கு வாங்கின சர்பத் கூட டேஸ்டா இருக்குது, டேஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே.
இல்ல. இந்த கட்டப்பையில நாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாஸ் பண்ணோம்ல, அதுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த போட்டோ எடுக்கிறாங்கல்ல அவங்களோட கிஃப்ட் வச்சோன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்லர் வச்சோம் அப்படின்னா என்னென்ன சேர்லாம் எந்தெந்த மாடல்ல இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு சாப்பாடு டோக்கன் ஒன்று 500 ரூபாய்க்கு கூப்பன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து ஐஷேடு டப்பா ஒன்று கொடுத்துருந்தாங்க. நாங்க எல்லாருமே ஒரே மாதிரி டிரெஸ் போட்டு போயிருக்கனாலயா என்னன்னு தெரியல. மேம் வரும்போது அவங்கள வெல்கம் பண்ணி இந்த ரோஸ் அவங்க கையில கொடுங்கன்னு சொல்லி எங்க கிட்ட சொன்னோடனே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு. நாங்க எல்லாருமே உடனே எந்திரிச்சு மேமுக்கு ரோஸ் கொடுக்கறதுக்காக கையில வாங்கிக்கிட்டோம். பாதி பேர் ரைட் சைட்ல நின்றுருந்தாங்க, பாதி பேர் லெப்ட் சைட்ல நின்றுருந்தாங்க. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, முக்கியமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. By Mayur sir and 4 our VIP guests, Mr. Sheldon, Mr. Rekhavi, Ms. Aishwarya and Kalai Selvi madam, please join us for the VIP meeting. Clap up and clap up. Along with them, I would like to invite Mrs. Gupta Monica to join. எல்லா ஃபங்க்ஷனையும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் குத்து விளக்கு ஏற்றி வச்சு செமினார் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Next, I would like to invite Rekha madam. 251 அதாவது 250 செமினார் முடிச்சிட்டாங்க சிட்டிஸ்ல. இப்போ 251 நம்ம மதுரையில பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல 16 different countriesலயும் மேம் வர்க் பண்ணிருக்காங்க. ஆல் ஓவர் வேர்ல்ட். அதனால தான் அவங்களோட பேர் வந்து மேக்கப் குயின். பாதியில முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல ஒரு கலர் தெரியுது, நேர்ல ஒரு கலர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணு மேக்கப்புக்கு உட்காந்துருந்தாங்கல்ல மாடலா, அந்த பொண்ணை வந்து வால்க் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட ஃபேஸ காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
நாங்களுமே பக்கத்துல வந்து பார்த்தோம், ஸ்கிரீன்ல வேற மாதிரி தெரியுது, நேர்ல வேற மாதிரி தெரியுது நிஜமாவே. இன்னைக்கு ரெண்டு விதமான மேக்கப் கிளாஸ் வந்து எங்களுக்கு வந்து நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் மாடலுக்கு மேக்கப்பை முடிச்ச உடனே எல்லாரையுமே சாப்பிட போக சொல்லிட்டாங்க. நாங்க சாப்பிட போகும்போது இந்த பொண்ணு கூட எல்லாருமே போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்களா, அதனால நம்மளும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். சாப்பாடு நிறைய வெரைட்டி இருந்தது, நம்ம எதை எடுக்கிறது எதை எடுக்க கூடாது அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியல, அவ்வளவு சாப்பாடு இருந்தது. நம்ம எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ட்ரை பண்ணோம். லாஸ்டா ஐஸ்கிரீம் குலோப் ஜாமுனோட நம்ம வந்து முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட வந்த நம்ம ஸ்டூடெண்ட் கூட கலை மேமும் சரி மகா மேமும் சரி எல்லாருமே போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம். நானுமே சேர்ந்து எடுத்துக்கிட்டேன். நான் குலோப் ஜாமுன் திருப்பியுமே வாங்கி ஒன்னு சாப்பிட்டேன். நம்மளோட வீடியோஸ் பாக்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க கூட நம்ம போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம். போக்கா போக்கா அவங்க வீடியோ. செகண்ட் மாடலுக்கு வந்து ஸ்ப்ரே மூலியமா மேக்கப் பண்ணாங்க, அது ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. அதனால தொட்டு பார்க்கணும், பக்கத்துல இருந்து பாக்கணும்னு யாராச்சும் விரும்புனீங்கன்னா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நானுமே போயிருந்தேன், நிறைய பேர் என் கூட வந்து நின்னு பார்த்தாங்க. அந்த போட்டோ ஸ்கிரீன்ல தெரிய அந்த கேமரா ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா, அதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேக்கப் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆன மாதிரி இருந்தது, செகண்ட் மேக்கப் வந்து டக்குன்னே முடிச்சுட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துலயே மேக்கப் வந்து முடிச்ச மாதிரி இருந்தது எங்களுக்கு, அப்படிதான் எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா இங்க வந்து நிறைய பொருள் வந்து சேல்ஸ் பண்ணாங்க, அதெல்லாம் என்னென்னட்டு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துக்கிட்டே இருங்க.
செகண்ட் மாடலுக்கு வந்து மேம் வந்து மேக்கப்ப முடிச்சுட்டாங்க. ரெண்டு மாடலுமே நிக்க வச்சு போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஒன்னு வந்து டஸ்கி ஸ்கின், இன்னொன்னு வந்து நார்மலா ஒயிட்டா இருக்க ஆயில் ஸ்கின் எடுத்துதான் இன்னைக்கு மேக்கப் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருமே மதுரை தான், நீட்டா அழகா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே எந்திரிச்சனு கிளாப் பண்ணோம். ஃபங்க்ஷன் வந்து முடிய போற நேரத்துல எல்லாத்துக்குமே அது எப்படி சொல்ல சர்டிபிகேட்டு அதுக்கப்புறமா அவார்டு எல்லாம் கொடுத்தாங்க. நம்மளுக்கு கொடுத்த 500 ரூபாய் கூப்பன்ல என்னென்ன வாங்கலாம் என்னென்ன வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்மளோட வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி அவங்கவுங்களுக்கு பிடிச்சத வந்து வாங்கினாங்க. நான் எடுத்து வச்சுட்டு இவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் போய் போட்டோ மேம் கூட போட்டோ எடுத்துட்டு வரவங்களாட்டி நான் எடுத்து வச்சதெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால நான் அந்த கூப்பனை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் எப்போ மதுரை வரணும் அப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். தருவீங்களா, அது மாதிரி தருவீங்களான்னு கேட்டேன். தருவோம் அப்படின்னாங்க. அதனால நான் அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நான் மதுரை போகும்போது கண்டிப்பாக நான் வந்து வாங்கிக்குவேன். ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா மேம் கையால் அவார்டை வாங்கிட்டு நம்ம எல்லாருமே டீ அதுக்கப்புறம் வடை அங்கே கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.